ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்மி மெதுவோட எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உளுந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இஞ்சி வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய், அதுக்கடுத்து வந்து பச்சை மிளகாய் 5, அவ்வளோதாங்க இன்க்ரீடியண்ட்டு. உளுந்து மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துருக்கீங்களா, அதை ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 2.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உளுந்தை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாதி அரைக்கும் போதே என்ன பண்ணுறீங்கன்னா, பச்சை மிளகாவையும் இஞ்சியும் அதில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வடை வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருந்தாலே போதுங்க. மாவை அரைச்சி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா கடாய் சூடான பிறகு அதில் வந்து நான் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா ரீஃபண்ட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடலெண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் என்ன, நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம போட வேண்டியதான் வடையை. நான் வந்து இது ஆமை வடை மாதிரி வந்து போட்டிருக்கேங்க இன்றைக்கி. நீங்கள் வேணும்னா ரவுண்ட் ஷேப்பில் எப்பயும் உளுந்த வடை ஓட்டை போட்டு பண்ணுற மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஈஸி தாங்க உளுந்த வடை பண்ணுறது, ரொம்பலாம் இன்க்ரீடியன்ட் தேவையில்லைங்க. வீட்டில் உளுந்துந்தால் போதும், நம்ம உளுந்த வடை சுட்டு சுட சுட சாப்பிட வேண்டிதாங்க. பார்த்தீங்களா, நல்லா வந்து ப்ரௌன் கலரில், நல்லா கோல்டன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுறது தாங்க வேலை. அவ்வளோதான், உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. சில பேருக்கு தயிர் உளுந்த வடை தான் ரொம்ப பிடிக்குங்க. எடுத்து வச்ச உளுந்த வடையில் நான் கொஞ்சம் கர்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கலாம், போட்டு நல்லா கிண்டிக்கலாம். பெப்பர் போட்டுட்டு நம்ம வீட்டில் காராப்பூந்தி இருந்தாலும் இது மேலே நம்ம ஃப்ளேவருக்கு போட்டாலும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, தயிர் வடை ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து சாப்பிடுங்க. ஒரு வடை போட்டால் 2 விதமான டிஷ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம். ஒன்று தயிர் வடை, ஒன்று சாதா வடை. சாதா வடைக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.